ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது ஏடிஜி. இன்றைக்கி நம்ம வந்து கேஸ் ஸ்டேஷன் தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோ வந்து Part-4 வீடியோ. Part-3 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கடைசியாக வந்து பிளேலிஸ்ட் தரேன், அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம போயிட்டு கேஸ் ஸ்டேஷன் வந்து நேற்று நைட்டு க்ளோஸ் பண்ணதே இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் போட்டு விட்ருங்க பார்க்குறவங்களாம். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணி விட்டு, முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக போயிட்டு நம்ம ஒர்க் ஷாப் இருக்குல்ல, அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து எவ்வளோ டயர் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு சில குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டயர் இருக்குது, இங்கே ஒரு 3 குப்பை இருக்குது. 3 டயர் தான் இருக்குது. நான் 2 3 கரெக்டாக 3 டயர் இருக்குது. ஐயோ, எடுத்துட்டேன், மறுபடியும் அதில் வைக்க முடியலையே. சரிங்க, இது எடுத்துட்டேன், இப்படி வச்சிடலாமா, மேலே விழுந்துருச்சு. சரி, இந்த குப்பையெல்லாம் தூக்கி போடலாம். தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட டயர்லாம் கம்மியாக இருக்குது, போயிட்டு வாங்கணும். இந்த குப்பையை எங்கே போடலாம், இங்கே இருக்கா டஸ்ட்பின்னு. சரிங்க, அப்படியே வந்து திரும்பி அப்படியே தூக்கி உள்ளே போயிடு, அவ்வளோதான், உள்ளே போயிடுச்சு. சரி, இன்னொரு 2 குப்பை இருக்குது, அதை மட்டும் தூக்கி போடலாம். எங்கே இருக்குது இதை பாருங்க, இங்கே இருக்குது. இந்த குப்பையை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த டஸ்ட்பின்ல அப்படியே திரும்பி கரெக்டாக உள்ளே போயிடு, இங்கே கரெக்டாக உள்ளே போயிடு, அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் ஒரு குப்பை இருக்கா, அதை மட்டும் எடுத்து போட்டேன். நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எங்கடா போச்சு அது, ஹேய், இங்கே இருக்கியா, சரி வா, நம்ம போயிட்டு கரெக்டாக போடுறேன். அதே தகுந்த மாதிரி நீயும் போயிட்டு கரெக்டாக விழுந்தணும், ஓகேவா? ஸோ 3 குப்பையை எடுத்துகிட்டு வந்து வெற்றிகரமாக மொதல் வேலை குப்பையை பெருக்க வச்சிட்டாங்களே. சரி, 3 குப்பையை போட்டாச்சு. அதுக்குள்ளே ஒரு கஸ்டமரா, சார், மேடம், யார் நீங்கள், ஐயா நீங்களா? ஐயா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரு, எவ்வளோ பெட்ரோல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 12 லிட்ரு போடு, வேற மாதிரி 12 லிட்ருங்க, பாருங்கள், மின்னல் வேகத்தில் அடித்து விட்டேன். $37 வந்துச்சுப்பா, ஃபஸ்ட்டு சம்பளம் வந்து நம்மளுக்கு $37. ஐயா, அந்த பேட்டாலாம் ஏதாச்சும் கொடுக்குறீங்களா? சார், உங்களே தான் சார், இந்த பேட்டா பெட்ரோல் அடித்து விட்டேன், மதிக்க மாட்டீங்களா? அடுத்த டைம் வாடானே, உங்கள் டயருக்கெல்லாம் பஞ்சர் வச்சுட்டு நானே அதை ரிப்பேர் பண்ண போகிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம போயிட்டு, என்ன இந்த புகையெல்லாம் வருது? சரி, இப்போ நம்ம வந்து இங்கே ஒன்று இருக்கா, சரிங்க, ஃபஸ்ட்டு இந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணிடணும். ஏன்னா நம்ம கடை வந்து சுத்தமாக இருக்கணும். அப்படின்னா இந்த குப்பை தொட்டி, ஓஹோ, ரிப்பேர் பண்ணிட்டீங்களா மேடம், உங்களுக்கு என்ன என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மேலே ஏறு 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 ஏறு, டயர் பார்க்கும்போதே தெரியுது ஒரு டயர் டமால் ஆகிட்டுக்குது. 2 டயரு, ஒரு டோர் ஸ்க்ராட்சு, அப்புறம் ஒரு கண்ணாடி மாத்திரமா? இப்போ மாத்திரம் மேடம், இப்போ பாருங்கள், உங்களுக்காகவே புது டயர் வச்சுருக்கேன். 1 2 3 4 5 5 ஸ்க்ரூவும் கலத்திட்டு, அதுக்கப்புறம் இந்த உடஞ்ச டயரை தூக்கி போட்டு புது டயர் எடுத்து அப்படியே மாட்டிட்டு 1 2 3 4 5 ஸ்க்ரூவும் போட்டாச்சுப்பா. அதனால்தான் ஒரு டயர் மாற்றிட்டுமா? சரிங்க, அதே மாதிரி அடுத்த டயரும் மாற்றணும். எங்கே இருக்குது இந்த, இங்கே தான் இருக்குது இந்த டயரா. 1 2 3 4 5 ஸ்க்ரூவும் மாற்றியாச்சு. இப்போ வந்து எடுத்து போட்டு புது டயர் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 ஸ்க்ரூ, 3 4 5, அவ்வளோதான் முடிஞ்சு. 2 டயர் மாற்றிட்டோம். அடுத்தது வந்து ஸ்க்ராட்சு, அப்புறம் கண்ணாடி மாற்றணும். இருங்க, ஸ்க்ராட்சு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணி விட்டலாம். ஸ்க்ராட்சு வந்து எத்தனை ஸ்க்ராட்ச், ஒரே சிங்கிள் ஸ்க்ராட்ச் தான் இருக்குது. சரி, ஓகே, இது மட்டும் அப்படியே மேலாக்க தொடச்சி விட்ருவோம். ஸ்க்ராட்ச் முடிஞ்சு, இன்னும் என்ன இருக்குது, கண்ணாடி மாத்திரமா? கண்ணாடி இந்த பக்கம் உடஞ்சி போயிருக்கு. சரி, ஓகே, ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு, வா 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 வா, புது கண்ணாடி மேடம். என்ன மேடம், நீங்கள் கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு வரீங்க பார்த்தியா? சரி, ஓகே, இது வந்து ஒரு கண்ணாடியை மாற்றிடுவோம். அவ்வளோதான், அந்த உடஞ்சி போன பீஸ்லாம் தட்டி விட்டு நம்ம கண்ணாடி அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா செட் ஆயிரும். $370 தந்தாங்க, வேற மாதிரி மேடம். அடுத்த டைம் வரும்போது 4 டயரும் பஞ்சர் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி, ஓகே, இப்போ வந்து கேஷ் கவுண்டர் ஒரு ஆள் இருக்காங்களாம். கேஷ் கவுண்ட்ரு, பாத்ரூம் நீட்டாக தான் இருக்குது. சரி, கேஷ் கவுண்டர் 2 பேர் வந்துட்டுக்கிறாங்கப்பா. வாங்க வாங்க வாங்க, என்ன வாங்கி, 2 பொருள் வாங்கியிருக்காங்க. என்னென்ன வாங்கியிருக்காங்க, ஒரு பெப்சி, இன்னொன்று பெப்சியா? ஓகே, $5, ஓகே சார், போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அடுத்தாலே நீங்கள் நான் ஒரே ஒரு ப்ராடக்டா, சே, ஒரே ஒரு கோக் பாட்டில். சரி, ஓகே ஓகே, போயிட்டா போயிட்டா. இது யார், இது குப்பை, இந்த குப்பையை யாரா போடுறீங்க டே? இந்த குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பறக்க விட்ருவோம். சரி, இப்போதைக்கு குப்பையெல்லாம் போட்டாச்சா, பறக்க விட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு சில பொருளெல்லாம் வாங்கணும்னு சொன்னல, ஃபஸ்ட்டே வாங்கணும்னு சொன்னேன். அதனால் இந்த டயரு, கேஸு, அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்குவோம். இந்த டயரு, ஒரு டயரு, அப்புறம் இந்த ஸ்க்ராட்ச் டூலு, அப்புறம் கார் கண்ணாடி, ஓகேவா? ஸோ இது மூணும் வந்து எவ்வளோ வாங்கலாம், ஏற்கனவே நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அமௌண்ட்டும் கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு $1,300 இருக்குது. ஒரு 2 வாங்குவோமா, எல்லாத்துலேயும் ஒரு 2 ஆர்டர் போடுவோம். அதுக்கப்புறம் அவங்க எட்டு அதை கொடுக்கட்டும், காலியாக காலியாக போட்டுக்கலாம். டயர் வந்து இன்னும் ஒரு டயர் இருக்கும், அங்கே ஒரு 2 தான் இருக்குது. சரி, ஓகே, அப்புறம் வேறு எதுனா வாங்கணுமா, ஸ்நாக்ஸ் வாங்கலாமா? பெட்ரோல் ஒரு 100 லிட்ரு போட்டு விட்டுடலாமா? பெட்ரோல் எவ்வளோ இருக்குது, 30% இருக்குது நம்மக்கிட்ட. பெட்ரோல் வந்து ஒரு $700 தான் ஃபுல் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட $900 இருக்குது, ஃபுல் பண்ணிடலாம். ஆனால் மற்ற பொருளெல்லாம் வாங்க காசு காலியாருமே.
சரி, அதனால் பெட்ரோல் வேணும்னா நம்ம அப்புறம் வாங்கிக்கலாமா? சரி, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு $100 போடலாமா? லோன்லாம் வாங்கவே கூடாது, ஒரு 100 லிட்டர் போடுவோம். என்ன போயிட்டு ஆயிருப்பது, ஒரு 100 லிட்ரு பெட்ரோல் அவ்வளோதான். 100 லிட்ரு பெட்ரோலு அதெல்லாம் போட்டாச்சு. கேரேஜில் இப்போ வந்து நமக்கு ஆள் வந்திருக்காங்க, கார் ரிப்பேருக்கு ஒரு ஆளும் அப்புறம் அந்த இதுக்கும் வந்திருக்காங்க. சரி, நம்ம போயிட்டு கார் ரிப்பேர் பண்ணுறவங்கள ஃபஸ்ட்டு தூக்கி விட்டு வந்துடுவோம். இல்லைனா ஓடிட்டானா போயிட்டு பார்ப்போமா என்னென்ன ரிப்பேர் ஆயிருக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு தூக்கிடுவோம், 1, 2, 3 தூக்கிடுவோம். இங்கே ஒரு பெட்ரோல் அடிக்கிறது இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து பெட்ரோல் அடிச்சிடலாம். சார் வணக்கம் சார். ஓ மேடமா, வணக்கம் மேடம். 11 லிட்ரு செம்ம ஸ்பில் அடித்த பார்த்தீங்களா? சரி, நமக்கு வந்து வேர் ஹவுஸ்க்கு வந்து நம்ம ஆர்டர் போட்டது வந்துருச்சு. அந்த டயர் ரெண்டு ஆறு அடிக்காத வர டயர் போட்டோம்ல, அது வந்திருக்கு. நான் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ளவாடா, உள்ளவா. அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கார் ஷெட்டில் ஒரு ஆள் நின்றுக்கிறாப்புல, அவங்கள வந்து தூக்கி விட்ருவோம். என்னென்ன ரிப்பேர் ஆயிருக்குன்னு தெரில. ரெண்டு டயர் தான், ஒரு டயரு, ரெண்டு டயரு, ரெண்டு டோர் ஸ்க்ராட்சு, அப்புறம் ஒரு கண்ணாடியா. சரி, இங்கே ஒரு டயர் தான் இருக்குது, இந்த டயரை மட்டும் மாற்றுவோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் அங்கே எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டு டயர் ஆர்டர் போட்டோம், அதில் இவங்களுக்கு மாற்றி விட்றலாம். 5 போல்ட்டு கலத்திட்டு டயரை தூக்கி போட்டு இந்த டயர் எடுத்து மாற்றா. 1, 2, 3, 4, 5 அவ்வளோதான், இதை 5 மாட்டியாச்சா? சரி, ஸ்க்ராட்சா? இருங்க இருங்க, வர வர வர, அந்த ஸ்க்ராட்ச் டூல் மாற்றுறதுக்கு முன்னாடி கண்ணாடி மாற்றிடுவோம். கண்ணாடி எங்கடா, அந்த கண்ணாடி இதோ வார், இங்கே இருக்குது, கீழே ஒரு கண்ணாடி வேறு போட்டுக்கிறேன். சரி, இது எடுத்து, ஏய் என்னது, இந்த கண்ணாடி நல்லா இருக்குமோ? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்க கண்ணாடியா? இங்கே கண்ணாடி நல்லா தான் இருக்குது. சரி, இது எதுக்கு, நம்ம எடுத்த இடத்துல வச்சுருவோம். கண்ணாடி நல்லா தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு காட்டுச்சு? ஏய் என்ன, அந்த கண்ணாடி கீழே விழுந்து போச்சே. வா வா வா, உள்ளே போயிட்டு உட்காந்துக்கோ, உள்ளே போயிட்டு கரெக்டாக உட்காந்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இன்னொரு கண்ணாடி இருக்குங்க, அதையும் எடுத்து அப்படியே, ஏய் இந்த கண்ணாடி எடுத்தால் அந்த கண்ணாடி விழுது, அப்படியே வச்சு வச்சுருவோம். அவ்வளோதான், கண்ணாடி வச்சாச்சு. இப்போ வந்து டயர் நம்மக்கிட்ட இல்லையே. சரி, வேர் ஹவுஸ் தான் போன வர வெளியில். சரி, இங்கே இருங்க மேடம், நான் வேர் ஹவுஸ் போயிட்டு டயர் ஃபுல்லாக எடுத்து மாட்டிடுறேன். ஒரு டயர் இருக்கா, இந்த பாருங்கள், அந்த ஒரு டயர் எடுத்து கழுத்திடுவோமா? 1, 2, 3, 4, 5 இது வந்து கழுத்தி போட்டு, அந்த வேர் ஹவுஸில் ஒரு டயர் எப்படியோ ஸ்பேர் வச்சுருக்கேன், அந்த வேர் ஹவுஸ் வந்து எடுத்துட்டோம். சரி, 5 போல்ட்டு போட்டாச்சு. அடுத்தது என்ன மேடம் பண்ணோம்? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்க்ராட்சா. ஸ்க்ராட்செல்லாம் இப்போ ரெடி பண்ணிடலாம் மேடம். ஐயோ, இந்த பக்கம் 100 டயர் வந்து காலியாக போயிட்டுக்குது, அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, ஸ்க்ராட்ச் முடிஞ்சு இந்த பக்கம் 1, 2, 3 கீரில் இருக்குது, தேய்ச்சாச்சு. 1 டயர் வேணும் உங்களுக்கு மாற்றுறதுக்கு. ஓ, டயர் வேணுன்னா வேறு ஹவுஸ் தான் போனோம். வர வேறு ஹவுஸ் போயிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஸ்க்ராட்சை மட்டும் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் வேறு ஹவுஸ் போவோம். என்ன, காட்டிலலாம் வண்டி ஓட்டுவாங்களா, ரோட்டில் ஓட்டாமல்? ஐயோ, சைடில் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்திருக்கான், ஒரு கஸ்டமர், ஃபியூல் ஸ்டேஷனுக்கு ஒருத்தன், அப்புறம் அந்த கேட்டு வந்து திறந்து விடணுமா, அந்த இதுக்கு போயிட்டு. ஐயோ, நிறைய பேர் இருக்காங்களே, நிறைய வேலை வைக்கிறாங்களே. சரி ஓகே, வரண்டா வரண்டா, டேய் வரண்டா, எடுத்து வைக்கிறேண்டா, வரண்டா வர்றா. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு வேர் ஹவுஸ் நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி அதை கிட்ட வந்து எடுத்து போட்டுருவோம். வா 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 வா, எங்கே வச்சுருவோமா? அவ்வளோதான் வச்சாச்சு. சரி ஓகே தலைவரே, நீ போயிட்டு அடுத்த டைம் சொல்லும் போது கொஞ்சம் டக்குன்னு வா, லேட் பண்ணிகிட்டே இருக்க, ஓகேவா? ஸோ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓடிடுமா? நீ உள்ளே மாட்டிப்பானே, மாட்டினா மாட்டி போகலாம், உள்ளே இருக்கட்டும். நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்கணும். எவ்வளோ பேர் இங்கே வேறு ஆறு நவர் அடிக்கிறாங்க. ஐயோ, ஃபியூல் ஸ்டேஷனு இது வேறு மறந்தே போயிட்டேன். தம்பி டே, எத்தனை டைம் தான் சொல்கிறது, ஜன்னலை திறந்து விட்றாச்சு, அந்த டோரை திறந்து விட்டு நீ ஃபியூல் அடிச்சுட்டு போகிறாரு, வேறு ஆறு அடித்து தள்ளுறாங்க. சரி, இங்கே எத்தனை லிட்டரு மேடம்? 10 லிட்ரு, அவ்வளோதான் முடிஞ்சு. சூப்பரா, இங்கே எவ்வளோ வேலை பார்க்குறது, ஒரு மனசு இவ்வளோ வேலை பார்க்க முடியுமா? என்ன ஆள் தான் போடணுங்க, அடுத்த வீடியோவில் ஆள் எடுத்துருவோம் பெட்ரோல் பங்க்கு. அவ்வளோதான், ஓகே ஓகே ஓகே, போயிட்டா போயிட்டா போயிட்டா, அடுத்தாள் வா, டைம் இல்லை. என்னென்ன வாங்கியிருக்கேன், 4 ஐட்டம் வாங்கியிருக்கியா? என்னென்ன டக்கு டக்குன்னு சொல்லு. 1, 2, 3, 4 அவ்வளோதான், 4 ஐட்டம். போயிட்டா 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 போயிட்டா, இப்போ நேராக போயிட்டு அந்த கார் கேரேஜில் வந்து ஒருத்தரை விட்டு வந்தோம்ல. ஏய் யாரா இது, நம்ம வந்து ரிப்பேர் சென்டரில் ரிப்பேர் பண்ணுற ஒர்க் ஷாப்பில். இருங்க 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 இருங்க, இப்போ வந்து எல்லா டயரும் இந்த இடத்துல வந்துட்டு, 2 டயர் தான் ஆர்டர் போட்டனா? சரி ஓகே, எங்கடா அந்த 1 டயர் மாற்றணும், முன்னாடி மாற்றணுமா? வெயிட் பண்ணதுக்கு சாரி மேடம், கொஞ்சம் ஆளுங்க அதிகமாக வந்துட்டாங்களா, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம பெட்ரோல் பங்க் பெருசானா உங்களுக்கே ஒரு வேலை போட்டு தரேன், வந்துடுங்க ஓகேவா? சம்பளம் மட்டும் கேட்கக்கூடாது. அவ்வளோதான் முடிஞ்சு. சூனா, ஏய் என்னடா முடிஞ்சுன்னு பார்த்தா கண்ணாடி, அடா பாவிகளை, இதான் நான் ஃபஸ்ட்டே கேட்டேனே கண்ணாடி வந்து வேணுமா சொல்லிட்டு, ஆனால் யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, எத்தனை கண்ணாடி போயிருக்குன்னு தெரில. இங்கே ஒரு கண்ணாடி வாங்க, என்னங்க 3 டயரு ஒரு கண்ணாடியா? அவ்வளோதான், உடஞ்ச போட பீஸ்லாம் போட்டு புது கண்ணாடி வச்சாச்சு. 1 கண்ணாடி மாற்றணுமா இந்த பக்கமுமா? ஆடா பாவிகளா, இது தானே ஃபஸ்ட்டே தரணுண்ணா, அப்போல்லாம் காட்டல இப்போ வந்து காட்டுறீங்க.
ஓகே, இந்த கண்ணாடி மாத்திரம் அந்த உடஞ்ச போன பீஸை ஃபுல்லாக தள்ளி விட்டு புது கண்ணாடி. எவ்வளோ டாலர்? $500 கொடுக்குற போடு. $660 வேற மாதிரி. சரி, நம்ம இப்போ போயிட்டே நேராக போயிட்டு அந்த வேர் ஹவுஸ்க்குள்ளே. நான் சொன்னல முன்ன இந்த வண்டி மாட்டிக்குன்னு சொல்லிட்டு இறா மண்டையா திறந்து விட்றேன். நீ முன்னே வேகமாக போனோம், கார் எடுத்துனா அப்படியே நின்றுக்கிட்டுனா திறந்து விட்டால் போகிறதுலையே ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நம்ம இது க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடணும். வேர் ஹவுஸ் க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைனா நம்ம வந்து மாட்டிக்கொள்வோம். யாருன்னா வந்து ஆட்டியை போட்டு போயிடும் உள்ள கிற பொருளெல்லாம். ஃபியூல் ஸ்டேஷன் ஒருத்தர் வந்துட்டாரா? சார் வந்துடுறேன் வந்துடுறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பெட்ரோல் அடிக்க தான் இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது. ரெண்டு கார் வந்திருக்கு, ஏதாச்சும் வாங்குவான்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெட்ரோல் வேணும்? 8 லிட்டரா? போயிட்டாங்க. எவ்வளோ ஸ்பீடாக அடிச்சு பார்த்தீங்களா? சரி ஓகே, இப்போ வந்து வேறு எதுனா வாங்கலாமா? இருங்க, வேர் ஹவுஸில் கொஞ்சம் ஃபியூல் 64% இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேர் ஹவுஸில் டயர்லாம் கம்மியாக இருக்குல்ல, அது வாங்கி விடலாமா? டயரு அப்புறம் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கணும். டயர் வந்து எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லுங்கள். டயர் வந்து ஒன்று ஸ்க்ராச்சு, மிரர்லாம் கூட எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இது அந்த இதுதான் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம என்ன, யாரோ வந்து சவுண்டு போடுறாங்களா, யாரெல்லாம் வெளியே வந்துட்டாலும் லோன் வாங்கிடலாமா? பேசாமல் வேணாம். எதுக்கு? நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கே ஒரு $1,500 இருக்கா? அதுக்கு மட்டும் டயர் வந்து வாங்கி போடுவோம். இது 5 டயர் வாங்குறோம் இந்த டைம். 4 போதுமா? ஆல்ரெடி அங்கே ஒன்று இருக்குல்ல? ஆமாம், ஆல்ரெடி அங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு $4 ஒரு $2,000 நீ சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். எங்கே சார் வந்துட்டீங்களா? என்னென்ன பொருள்? 4 பொருள் எடுத்துருவீங்க. பெரிய பெரிய ஆள் சார். 1, 2, 3, 4 பொருள் ஸ்கேன் பண்ணியாச்சு. ஓகே சார், போயிட்டாங்க. குட் ஜாப், குட் ஜாப். இப்போ யாரும் வரல. இங்கே ஒரு 3 வண்டி இருக்குது. எதுனா ஒன்று ஆட்டியை போடலாமா? வண்டியில் ஆட்டியை போடுமா? உள்ளே ஒருத்தன் வாங்கணும், இவன் தான் இங்கே தான் வரானா? சரி, நம்ம வந்து பக்கத்தில் ஒரு வண்டி இருக்குல்ல, இந்த வண்டியில் வந்து ஆட்டியை போட முடியாது. இந்த வண்டியில் ஆட்டியை போட வருங்க. ஓகேவா? இந்த கீ பூட்டு திறக்கிறத எடுத்து லாக் ஆகிட்டு மாஸ்டர் கீயா? சரி, இப்போ எப்படி திறக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸு ஏடி அழுத்தணும். தப்பாக பண்ணோம் அப்படின்னா இந்த வந்து லாக் வந்து பின் உடஞ்சி போயிடும். ஓகேவா? ஸோ ஆரம்பிக்கலாமா? சரி ஓகே, ஸ்பேஸு ஏடி பின் உடஞ்சி போச்சு. சரி, மறுபடியும் ஒரு ட்ரை அவனை பார்த்து மறுபடியும் உடஞ்சி போச்சு. ஐயோ ஐயோ மேடம், உங்கள் காருக்கு முன்னாடி யாரும் உடைச்சாங்களே, யாருனாவன் யாரா அவன் பெட்ரோல் பங்கில் வந்து திருடுறவன்? நாம தான் ஆட்டியோ போகிறது, ஆனால் யாருக்கும் தெரியல. இன்னும் ஒரு 14 லிட்டர் பெட்ரோல் அடிச்சாச்சு. சரி ஓகே, சூப்பர் மேடம். ஆஹா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் மாட்டிக்கின்னு இருப்போம். சரி, இந்த பெட்ரோல் பையை தூக்கி போட்டுருவான். பார்த்தீங்களா, இங்கே கேட்டாங்க. இப்போ ஆர்டர் போட்டாலும் நம்ம ஆள் வந்துட்டாப்புல. இருங்க, எங்கடா இருக்குது இந்த குப்பை? அப்படியே தூக்கி அடிச்சாச்சு. ஆர்டர் போட்ட வந்துட்டானா? இப்போ வேற ஹவுஸ் கதவு திறந்து விடணுமா? வாடா 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 வாடா. ஆர்டர் போட்டாலும் நம்ம ஆள் வந்தாச்சு. வேற ஹவுஸ் கதவு திறந்து விடணும். நமக்கு வந்து டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு வந்து இன்னும் கார் ரெடி பண்ணணும், அப்புறம் ஒரு 25 பேர் வாங்க வைக்கணும். உள்ளே போயிட்டு நின்று, தலைவரே கார் ஒன்று இருக்குது ஒர்க் ஷாப்பில், அது மட்டும் போயிட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நம்மக்கிட்ட பொருள் இருக்குது, ஆனால் இவன் நம்மக்கிட்ட இல்லாத மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டுச்சுன்னா தான் கொஞ்சம் வம்பு. என்னென்ன இருக்குன்னு தெரியலையே. என்ன ப்ராப்ளம் மேடம்? ஒரு டோரு, ஒரு டயர் எப்படியும் ஸ்பேர் இருக்குது. சரி, இந்த டயரை மட்டும் மாற்றிடுவோம். நெட்டு 1, 2, 3, 4, 5 அவ்வளோதான். வா 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 வா, ஓரம் போ ஓரம் போ. இது அப்படியே எடுத்து மாட்டிட்டேன். 3, 4, 5 அவ்வளோதான், 5 மாட்டியாச்சு. சரி, அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருமா? அடுத்தது ஒரு கண்ணாடி. எங்கே? எந்த கண்ணாடியா? அந்த பக்கங்கிற கண்ணாடி. ஒன் சைடாகவே அடி வாங்கியிருக்கேன். இங்கே ரொம்ப இடிச்சிட்டாங்களோ. என்னடா கண்ணாடி நல்லா தான் இருக்கா? அந்த பக்கங்கிற கண்ணாடியா? இப்போ தான் இந்த பக்கம் வந்து பார்த்தேன், அப்போ மட்டும் காட்டவே மாட்டேங்குது. ஒரு 2 பீஸ் பேலன்ஸ் இது. அவ்வளோதான், புது கண்ணாடி வச்சாச்சு. அடுத்தது ஏய், அதெல்லாம் தரக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க மேடம், ஸ்க்ராட்ச் எங்கே போட்டுக்கிறீங்க? முள்ளு பதாரில் வண்டி ஓட்டு வந்தீங்களா? ஸ்க்ராட்ச் ஆகிட்டுக்குது. ஏய், ஏகப்பட்ட ஸ்க்ராட்ச். இப்படி ஒரு தேயி அப்புறம் இப்படி ஒரு தேய். அவ்வளோதான், முடிஞ்சிடா. $290 இருந்துச்சு. போ மேடம் கிளம்பி போயிட்டே இருங்க. அடுத்து நான் டெலிவரி கேட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணலையா? அப்புறம் ஃபியூலுக்கு கஸ்டமர் ஒருத்தர் வந்துருக்கான். சரி, நான் இப்போ போயிட்டேன். கஸ்டமர் ஃபியூலுக்கு ஒருத்தர் வந்தான் இல்லை, அவனுக்கு மட்டும் கொஞ்சம். ஓ, 2 போலீஸ்கார். சார் வணக்கம் சார். இவங்களுக்கு வந்து பெட்ரோல் அடிச்சு விட்ருவான். கரெக்டாக 8 லிட்டரா? ஆடா பாவைகளா, 8 லிட்டர் பெட்ரோல் அடிக்க வாங்க வந்த. நம்ம வண்டி பெட்ரோலுக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு 20 லிட்டராச்சும் அடிக்கணும். ரொம்ப இருட்டு கட்டிக்கிச்சு, கண்ணு வேறு இருட்டு போதே. சரி, இப்போ போயிட்டு உள்ளக்கிற அந்த நம்ம ஆர்டர் போட்டது வந்துருக்கோம், அது வந்து எடுத்து வச்சிருமா? சார் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்க? ஆர்டர் போட்டது ஃபுல்லாக வந்துச்சா? 5 டயர் இருக்கணும், 4 டயர் தான் இருக்கும். சரி ஓகே, வச்சாச்சா? சரி, டக்குன்னு போங்க உள்ளே வெளியே போ. என்னடா போகிறே இல்லைடா. ஏய், டக்குன்னு போடா. போயிட்டியா? வண்டி கிளம்பிடுச்சா? போங்க டக்குன்னு போங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இது ஏன் க்ளோஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணலைன்னா இதை வந்து ஆட்டியாக போகிறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கேங் சுற்றிட்டு இருக்கு தான்.
அதனால் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஓகேவா, ஓரளவுக்கு எல்லாமே வச்சாச்சு. இங்கே காரு ஒர்க் ஷாப்பில் இறங்கிறீங்களா? இப்போ ஒர்க் ஷாப் எம்டியாக இருக்குது, ஒரு நல்ல வேலை யாரும் இல்லை. சரி வாங்க, அந்தான்னு போயிட்டு ஃபியூல் ஸ்டேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இந்த உடஞ்சி போன டயரு ரோட்டில் போட்டுருமா, அப்படியே தூக்கி அடிச்சிருவான். எங்கே ரொம்ப தூரம் போய் விழுந்துருச்சு. சரி ஓகே, இது அடுத்தது இதையும் தூக்கி அடிச்சிருமா. இங்கே ஏரோப்ளைன்லாம் போதே, எறா ஒரு நாளைக்கு துப்பாக்கி வாங்கி ஒன்று சுடாமல். ஆஹா, வந்துட்டானே. வாங்க மேடம், வாங்க மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ ரெடி பண்ணுற பாருங்க மேடம், டக்குன்னு இறங்க, கீழே இறங்க, கீழே இறங்க, கீழே இறங்க. ரிப்பேர் பண்ண வந்தால் இப்படி டயரான பஞ்சரு டயர் ஆகிட்டுக்குது. சரி, டயரு பஞ்சர் ஆகிட்டுக்குது, மாற்றி மாற்றி சொல்கிறனே, அதை வந்து நாம் தான் ரெடி பண்ணோம். சரி, என்னென்ன பிரச்சனை சொல்லுங்கள். இன்னும் ரெண்டு டயரு, ரெண்டு டயர் நம்மக்கிட்ட. எத்தனை டயர் இருக்காப்பா? அஞ்சு டயர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேடம் உடனே மாத்திரம் பாருங்கள் மேடம், டயரை இப்போ எப்படி மாத்திரம் மட்டும் பாருங்கள். கரெக்டாக உட்காந்து 1 2 3 4 5 அவ்வளோதான். வெளியே வா, வெளியே வா, பழைய டயரே வெளியே வா, புது டயரு 1 2 3 4 5 அவ்வளோதான். புது டயர் ஒன்று போட்டாச்சு. அடுத்தது வந்து இன்னொரு டயர் இருக்கா, இந்த பாருங்கள், இங்கேருந்து எடுத்து போடுவேன். அவ்வளோதான் மேடம், இப்போ பாருங்க 1 2 3 4 5 அவ்வளோதான். இந்த டயரை வந்து எடுத்து போட்டுட்டேன், அப்படியே இப்போ எடுத்து மாட்டுவோம். அதே மாட்டிட்டு 1 2 3 4 5 அவ்வளோதான், ரெண்டு டயர் போட்டாச்சு. அப்புறம் வேறு என்ன ப்ராப்ளம் மேடம், வேறு என்ன? ஸ்க்ராட்ச் மட்டும் இருக்கா? இந்த உங்கள் ஸ்க்ராட்சுக்கு நம்மக்கிட்ட இருக்குது, ஆயுதம் இருக்குது. என்ன செயலில் அடிச்சிருக்குது, எங்கே எழுத்துருப்பாங்கன்னு தெரில. சரி அவ்வளோதான், ஸ்க்ராட்சு முடிஞ்சு. வேறு என்ன, $70? சரி ஓகே ஓகே ஓகே, போயிட்டாங்க போயிட்டாங்க. கஸ்டமர் ஃபியூல் ஸ்டேஷன் ஒருத்தர் வந்திருக்கானா? பெட்ரோல் அடிக்கணுமா சார்? இதை வந்துட்டேக்கிறேன். எவ்வளோ நேரம்? வந்துட்டேன். டோன்ட் வரி, ஹாரன் அடிக்காத போங்கய்யா. அவ்வளோதான். எத்தனை லிட்டரு? 8 லிட்டரு. எப்படி அடித்தோம் பார்த்தீங்களா, 8 லிட்டரு பெட்ரோல் வச்சாச்சு. சரி, யாராவது ஷூ போட்டு உள்ளே வரது கடைக்குள்ளே இனிமேல் ஷூவை கலத்திட்டு வாங்கன்னு வெளியே போர்டு வைக்கணும் போல். ஷூ போட்டு போட்டு வந்துடுறாங்க, மண்ணு போகவே மாட்டேன். ஷூ போட்டு போட்டு வராதிங்கடா கடைக்குள்ளே. சரி, இப்போ வந்து ஒரு வழியாக அந்த குப்பெல்லாம் எடுத்து போட்டுருமா? இங்கே ஒரு குப்பைத்தொட்டியில் குப்பெல்லாம் நிறைஞ்சிட்டுக்குது, இந்த குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டேன் வெளியே போட்டுருமா? இங்கே வா 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 வா, குப்பைத்தொட்டிக்கு போகலாம் வா. எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்கா? வா வா வா. சார் போலீஸ் சார், அந்த திருட்டு பசங்க தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பார்த்து விடுங்க. ஏய் பார்த்து போயிட்டோம், 6 நாள்லாம் அடித்தா அவ்வளோதான், உன்னை ஒழிச்சு விட்ருவோண்டா. டேய் போ 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 போ, போயிட்டேரு போயிட்டேரு. சரி ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு வழியாக முடிச்சிருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து அடுத்த பார்ட் போடுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கேம்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், ஈவினிங் பார்க்கலாம்.